வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கணும் சூப்பரான ஒரு நேம் ஆர்ட் வீடியோ எடிட்டிங் அதை அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கைன் மாஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க மேலே இம்போர்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ப்ரீ செட் வந்து கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க ப்ரீ செட்டை ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியலனா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்ற வீடியோ லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு செட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ப்ரீசெட்டில் இருக்க எஃபெக்ட் எல்லாம் டவுன்லோட் ஆகும் நெக்ஸ்ட் ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கைன் மாஸ்டரில் டேரக்டாக இம்போர்ட் ஆகிடும் ஸோ இதில் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏ டு ஜெட் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒன்றும் புரியாது ஸோ அதனால் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க ஸோ ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து இருக்காது ஆடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் யூஸ் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி ஸோ இப்போ இதில் இருக்க ஆடியோஸ் எல்லாமே நான் மியூட் பண்ணி விட்டுருப்பேன் இப்போ உங்களுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான் அந்த நேமை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் என் நேம் கொடுத்துருப்பேன் அங்கே எடிட் ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இப்போ நீங்கள் எந்த நேமை வந்து எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என் கேள் ஃப்ரெண்ட் நேமை டைப் பண்ணிட்டு ஓகே ஆப்ஷனுக்கு கொடுத்துக்கிறேன் ஸோ உங்களுக்கும் நீங்கள் எந்த நேமை டைப் பண்ணுறீங்களோ அந்த நேம்ஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை எனபிள் பண்ணிக்கோங்க அதை எனபிள் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் அந்த ஷேடோ வந்து ஸோ அது டிஸ்டன்ஸுன்னு இருக்கும் அதுக்கு கீழே அது எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ நீங்கள் அளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ் அந்த ஷேடோவோட டிஸ்டன்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க தேவை அப்படின்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம் இல்லை வேணான்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு வந்து அப்படியே வீடியோ லைவ் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களோட நேம் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதே மாதிரி அந்த பேக்ரவுண்ட் வீடியோ செலக்ட் பண்ணுங்கள் பேக்ரவுண்ட் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு வேணும் அதோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணுன்னா கூட இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்டை வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயரை காண கிளிக் பண்ணுங்கள் சாங்கோட லிங்க்கு வீடியோவாக கொடுத்துருப்பேன் வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும் அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும் இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ வந்து சூப்பராக வந்து மேக் பண்ணியாச்சு நீங்கள் வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட ரிவைன் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்